போட்டித் தேர்வுகளுக்கான இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவதா, ஆர்பிஐ புதுசாக ஒரு கமிட்டியை வந்து போட்டிருக்காங்க. இந்த கமிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டியை வந்து போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் சைபர் செக்யூரிட்டி. இந்த கமிட்டி சைபர் செக்யூரிட்டி அந்த ஃபீல்டில் இருக்கிற அந்த த்ரெட்ஸ், அதே மாதிரி என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கான கமிட்டி இது. யூனியன் கேபினட் புதுசாக ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரூவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் தென் பிரான்ஸ்க்கு இடையில மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுறதுக்கான அப்ரூவல் இது. இது என்னென்ன ஃபீல்ட்ஸில் சைன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் தென் இன்னோவேஷன், இந்த மூணு ஃபீல்ட்லையும் சைன் பண்ண போகிறாங்க. யூனியன் கேபினட் இதே மாதிரி இன்னொரு அப்ரூவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் தென் செனேகல், இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் ஸோ அவங்களுக்கு இடையில எம்ஓயூ வந்து சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் தென் மெடிசன், இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸ்லையும் எம்ஓயூ வந்து சைன் பண்ண போகிறாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதுசாக ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்கிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமில் அந்த அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து புதுசாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸோடைய பாஸ்போர்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இதற்காக போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திராஸ்ன்ட்டு சென்டர்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. இது வந்து 56 லொக்கேஷன்ஸில் நாடு முழுக்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. February 10 நேஷனல் டிவார்மிங் டே, இது வந்து குழந்தைங்களுக்காக அந்த வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் அதை தடுக்கிறதுக்கான டே இது. ஸோ இதன் மூலமாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 34 crore சில்ட்ரன்ஸ் ரீச் பண்ணுன்ட்டு எய்ம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிவார்மிங் அந்த வேக்சினேஷன் வந்து 1 to 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தரத்துக்காக இந்த டே வந்து அனுசரிக்கும். 17 ஆல் ஸ்டார் BWB குளோபல் கேம்ப் வந்து இப்போது ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 67 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வேர்ல்டு வைடு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த BWBன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட் பால் வித்தவுட் பார்டர்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்காக 67 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் நாம் இந்தியன்ஸ் ரெண்டு பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஷய் வர்மா அண்ட் தென் இன்னொருத்தங்க பிரியங்கா பிரபாகரா, இவங்க ரெண்டு பேர் வந்து மென் அண்ட் தென் விமன் கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் விமென்ஸ் பார்லிமெண்ட் இப்போ ரீசெண்டாக ஆந்திரப்பிரதேஷனுடைய புது கேபிட்டல் அமராவதியில் நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவிலேயே இதான் முதல் தடவை விமென்ஸ்க்காக பார்லிமெண்ட் நடக்கிறது. ஸோ இது ஒரு 3-day ஈவெண்ட்டாக ஆந்திரப்பிரதேஷோடைய கேபிட்டல் அமராவதியில் நடந்திருக்கு. வெல்ஸ்பன் இந்தியா லிமிடெட் காட்டன் எஜிப்ட் அசோசியேஷன் கூட டைப் போட்டிருக்காங்க. அதாவது CAE அந்த கம்பெனி பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட வெல்ஸ்பன் இந்தியா லிமிடெட் வந்து டைப் போட்டிருக்காங்க. இந்த டைப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஜிப்டியன் காட்டன் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான டைப் இது. நோக்கியா கார்பரேஷன் வந்து கிராம்ப்டல் கார்பரேஷனை அக்வயர் பண்ணியிருக்காங்க, அதை முழுசும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா கார்பரேஷன் அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனுக்காக அந்த அட்வான்ஸ்மெண்ட்காக இதை வந்து வாங்கியிருக்காங்க. சார் பீட்டர் மேன்ஸ்ஃபீல்ட், இவர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கினவர். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். இவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 83.